வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களையும் சாஸ்திரங்களையும் வித்தியாசமான அணுகுமுறையோடு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் நிறைய வீடுகளில் நிறைய பிரச்சனையை அவங்களே விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க அதாவது வாஸ்து தோஷமும் மீன் தொட்டியும் இதுதான் அந்த கான்செப்டினுடைய தலைப்பு ஃபிஷ் டேங்க் வீட்டில் வச்சுருந்தா வாஸ்து தோஷம் போகும்னு ஒரு தப்பான ஒரு சித்தாந்தத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு திணிச்சிருக்காங்க ஸோ எந்த வீட்டில் மீன் தொட்டி இருக்கிறதோ அவங்க வீட்டில் தசாபுக்தி மாறும் பொழுது ஏற்கனவே நான் இருபது வருஷம் எங்களெல்லாம் ஒன்றும் பண்ணலை தசாபுக்தி மாறும் பொழுது கோச்சாரத்தில் கிரகங்கள் மோசமான இடத்துக்கு வரும் பொழுது கடுமையான விளைவுகளை அவங்க சந்திப்பாங்க நான் இங்கேருந்து கொழும்புல ஒரு இடத்துக்கு ஜாதகம் பார்க்க போயிருக்கிறேன் கொழும்பில் அப்போ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பத்தினுடைய நண்பர் அவங்க அவங்க வீட்டில் பெண்ணுக்கு திருமணம் நடக்கலை நான் உள்ளே போய் அந்த ஹாரஸ்கோப்பை வாங்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஃபிஷ் டேங்க் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சான்னு கேட்டேன் எஸ் டேங்க் வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு ஸோ அந்த பொண்ணு படிப்பு முடிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சா ஆமாம் அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த பொண்ணு வெளிநாட்டில் இருக்காங்க ஆமாம் ஒரு ஏழு லட்டு ஜாப் மாறிட்டாங்களா மாறிட்டாங்க அஞ்சு முறை அந்த பெண்ணுக்கு திருமணம் பேசி நின்றுருக்கு இந்த மீன் என்ன பண்ணுன்னா அந்த டேங்கில் இப்படி போகும் முட்டும் திரும்பும் போகும் முட்டும் திரும்பும் ஸோ முட்டி முட்டி திரும்புவாங்க வாழ்க்கையில் தயவு செஞ்சு இந்த டேங்கை எடுங்க உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் இதுதான் பரிகாரம் அவங்க இல்லை நாங்கள் லேட்ஸ் கணக்கில் வாங்கி போட்டிருக்கோம் ஐயா உங்கள் நீங்கள் ஏற்கனவே நல்லா ரிச்சாக தான் இருக்கீங்க வசதியாக தான் இருக்கீங்க ஸோ இந்த ஃபிஷ் டேங்குடைய ஃபினான்சியல் பணம் பெரிய பணம் இல்லை உங்களுக்கு உங்கள் பொண்ணு வேணுமா உங்களுக்கு மீன் தொட்டி வேணுமா ஸோ எங்கள் பொண்ணுக்கு நல்லது நடக்கணுங்க சரி அப்போ அந்த ஃபிஷ் டேங்க் எடுத்து கொடுத்துருங்க அப்போ என்ன பண்ணுறாரு என்னுடைய ஆஃபீஸில் வைக்கலாமா என்னுடைய இன்னொரு குடௌனில் ஒன்றே வைக்கலாமா எங்கள் ஃபேக்ட்ரியில் வைக்கலாமா ஐயா வேண்டாம் தயவு செஞ்சு அவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி மீன் எல்லோரும் வளர்க்கக்கூடாது அதுக்காக நான் மீனே வளர்க்கக்கூடாதுன்னு சத்தியமாக சொல்லலை யார் வளர்க்கலாம்னு ஒரு லாஜிக் இருக்குது அதை எங்கே வளர்க்கணும்னு லாஜிக் இருக்குது நம்ம முன்னோர்கள்லாம் யாரும் ஃபிஸ்ட்டு எங்கள் வீட்டில் வச்சுருக்கல இப்போ காரைக்குடியில் எடுத்திங்கன்னா அரண்மனை மாதிரி வீடு பெரும் செல்வந்தர்கள் நகரத்தார்கள் வெளிநாடுகள்லேருந்து சம்பாதிச்சு சம்பாரித்து அவ்வளோ பருமாலேருந்து தேக்கு கொண்டு வந்து வீடு கட்டினாங்க அவங்க வீட்டிலலாம் ஃபிஸ்ட்டு அங்கே இல்லை ஸோ இது நமக்கு தவறான ஒரு திணிக்கப்பட்ட ஒரு பரிகாரம் ஸோ பார்க்கறதுக்கு அது அழகாக இருக்கும் ஆனால் கஷ்டம் நம்ம படுறோம் ஸோ அந்த மீன் தொட்டி எல்லாரும் வளர்க்கக்கூடாது அது வளர்ப்பதற்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் அனுமதி இருந்தால் வளர்க்கலாம் அதையும் வீட்டுக்குள் வளர்க்கக்கூடாது அது எங்கே வளர்க்கணும் எப்படி வளர்க்கணுங்கிறத ஸோ பார்த்து தான் நம்ம அதை செய்யணும் மீண்டும் அதனால் தயவு செஞ்சு வீட்டில் ஃபிஷ் டேங் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை யாருக்காவது ஒன்று வாங்கின பக்கமே கொடுத்துருங்க இல்லை அதை எப்படி நீங்கள் அதை அப்புறப்படுத்தணுமோ அதை அப்புறப்படுத்துங்க மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்